வெல்கம் பேக் டு ஏசன் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஏசன் தமிழ் கிச்சனில் சண்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு செஞ்சு தான் நானும் வீடியோ போட்டிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லேட் பண்ணியிருந்தேன். பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான மயோனைஸ் க்ரீன் சட்னி செஞ்சு ரெடியாக வச்சுட்ருக்கேன். மயோனைஸ் நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மயோனைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ரெண்டு எக் உடச்சி போட்டுட்டு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு பேனில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம ரெண்டு ப்ரெட்டும் ரெண்டு சைடு வைக்கணும். வச்சுட்டு அப்புறமா ஒன் சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் சட்னியும் ஒன் சைடு மயோனைஸும் வைக்கணும். அதுக்கு மேலே ஆனியன், நம்மளை கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸு எல்லாமே அதில் சேர்த்து போட்டுக்கணும். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் எதுவும் போடலை, க்ரீன் சட்னி மைனஸ் ஆனியன் மட்டும்தான் வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார் எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் அவர் தான் செஞ்சு கொடுத்தாரு. மைனஸ் ஒன் சைடு வச்சுருக்கான். வச்சுட்டு ரெண்டு சைடும் ஆனியன் வச்சுக்கலாம். தேவையானாலும் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் தேவைப்படாது. பெப்பர் வேணும்னா பெப்பர் நம்ம மேலே போட்டுக்கலாம், துவிக்கலாம். ஃபுல்லாக ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு பிடிக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் பிடிக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரெட் ஆம்லேட். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு நான் மீன் குழம்பும் மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சிம்பிளாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது நான் வீடியோ போட்டிருக்கேன். மீன் குழம்பு செஞ்சாச்சு. இதுக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ் எடுத்துட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர், அப்புறம் சால்ட்டு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்பு செய்கிறதுக்குள்ளே இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுறணும். நான் இது வந்து சட்டனு ஈஸியாக செய்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம வந்து டீப் ஃப்ரை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து மாவெல்லாம் போட்டு நம்ம செய்யணும். இது சிம்பிளாக செய்கிறது. ஒரு பேனில் ஆயில் வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டோம் இல்லையா, எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் போடாமல் பச்சை மிளகாய் கூட அரைச்சி செய்வாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு முழுசாக, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிட்டு மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சி விழுதாக அப்ளை பண்ணுவாங்க. நம்ம எதுவுமே இல்லாமல் ரெடிமேடாக போட்டிருக்கோம். அவ்வளோ, ஃபிஷ் வெந்துடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு போட்டு செய்கிறது எப்படின்னு நான் அப்புறமா வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் டின்னர் வந்து சிம்பிளாக மீன் குழம்பு இருந்ததுனால அந்த மீன் குழம்புலையே நான் தோசை ஊற்றிட்டேன். டின்னர் சரியாக போயிடுச்சு. சண்டே விலாக் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.